ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரீடில் ஆப்ஷன். முதல்ல ஒரு சாரி, ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியல. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா டவுட்டும் கேட்டிருந்தாங்க. நம்ம முன்னாடி போட்ட வீடியோலையும் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களோட கண்டினியூஷனை மேக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன வேலை இருந்தனால என்னால் ஒரு ரெண்டு நாள் வந்து என்னால் எதுவுமே ரெடி பண்ண முடியல, நிறையா விஷயங்கள் கவர் பண்ண முடியல. ஸோ அதற்கான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி. இன்னி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய அப்டேட் வந்து காத்துட்ருக்கு, உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா ரெடிங்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டெல்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. டேக்ஸும் இப்போ பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, பார்த்தா தெரியும் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக்கும் நேற்று ஒரு 2.5% பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லா அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம நிஃப்டி ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பை ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பட் ஒரு பெரிய இது இருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சைனா தைவான் இஷ்யூ தான். அதை பற்றி நான் செவ்வாய்க்கிழமையே பேசணும்னு நினச்சேன், பட் என்னால் பேசுறதுக்கு டைம் இல்லாதனால பேச முடியல. பட் நான் அந்த நியூஸ்லாம் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இவங்க வந்து இப்போ இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட மிலிட்ரி ட்ரில்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 5 பாயிண்ட் வச்சுருக்காங்க சைனாவில், சாரி 6 பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து தைவானை சரௌண்டிங் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நபர், ஒயிட் ஹவுஸ் ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்க போய் இங்கே பார்த்துருக்காங்க, தைவானுக்கு போய் அந்த நாட்டு பிரசிடென்ட் கூட பேசியிருக்காங்க. ஸோ அது இன்னும் சைனாவை கோவப்படுத்தியிருக்கு. இதோட காசியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வரப்போகிற நாட்களில் தெரியும். ஸோ இதே மாதிரி தான் ரஷ்யா உக்ரைனோட இஷ்யூவும் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் போர் பண்ண மாட்டோம் போர் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு கடைசியில் இன்ன வரைக்கும் இழுத்துட்டு கிடக்குறானுங்க. ஒன்றும் போடாமல் மார்க்கெட்டுக்கே போர் அடிச்சு, நீ ஒன்றும் பண்ண வேணாம் நாங்கள் பாட்டுக்கு இங்கே வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டானுங்க. ஸோ கொஞ்ச நாள் சத்தமில்லாமல் இருந்தது மார்க்கெட்டு, நல்லா மேலே கொண்டு போயிட்டு இருந்தானுங்க. இப்போ அடுத்த பிரச்சனையும் கொண்டு வந்துட்டானுங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னானுங்க, அதை காட்டி காட்டி பயமுறுத்தி மார்க்கெட் இறக்கணானுங்க. இப்போ 0.75 கொடுத்த அப்பவும் இது வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிருச்சு, இவ்வளோதான் வரும்னு எங்களுக்கு தெரியும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ புது பிரச்சனை வந்துருச்சு, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஒரு இதை வழியாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரு வழியாக இப்போ இவனுக்கு எதையும் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானுங்க. சரி, அடுத்தது எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சைனாவை வச்சு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஸோ இந்த பிரச்சனையில் என்னாக போகுது அப்படிங்கிறது தெரில. இப்போ வரைக்கும் புல்லிஷில் தான் இருக்கு. ஸோ என்னைக்கு இதை காட்டி கீழே இறக்க போகிறானுங்க, இந்த இஷ்யூ பெருசாகுமா, பெருசாச்சுன்னா திரும்ப வரும், திரும்ப மார்க்கெட்டில் அல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஏன்னா இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் எல்லாம், ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையில் தான் இருக்குது. ஒன்ஸ் அதை கூட பிரேக் பண்ணலாம், ஏன்னா சைனாவில் சேல் பண்ணுறோம் நாங்கள், எங்களுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். அப்புறம் சிப் ஷார்ட்டேஜ் ஆகலாம், தைவான்லேருந்து வர வேண்டிய சைனாவில், தைவானில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு, மெட்டலு, இந்த மாதிரி நிறைய மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் தான் அதிகமாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா இதெல்லாம் வரதில்லை, அதனால் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பட் பார்க்கலாம் நம்ம என்னாக போகுதுன்னு, நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை கூர்ந்து கவனிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெடிங்டன் கம்பெனிக்குள்ளே போயிடலாம். ரெடிங்டன் இப்போ ரிசல்ட் கொடுத்தாங்க நேற்று. நேற்றே போடணும்னு நினச்சேன் பட் என்னால் முடியல. ஓ சாரி. ஓகே, அவங்க ஆல்ரெடி இந்த கம்பெனி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த டைம்லேயும் இதோட ப்ரைஸ் 140 ரூபா தான். இன்றைக்கி 10% 9% ஏறி இருக்கு, இன்றைக்கும் 140 ரூபாவில் தான் இருக்குது. பட் இந்த ஸ்டாக்கு ஒரு 109 ரூபா 115 ரூபா நல்ல அண்டர் வேல்யூவில் இந்த ஸ்டாக் கிடச்சிது. இதை நம்ம அந்த டைமில் சொல்லும் போது 140 பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா தாராளமாக இதில் பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தீங்கன்னா டிவிடெண்ட் மட்டும் 6 ரூபா 60 பைசா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடச்சிருக்கும். அது போக இப்போ நம்ம வாங்கின ரேட்டை விட ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இப்போ கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் வேல்யூஷன் பாருங்கள், அந்த டைமில் சொன்னதை விட இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரூபீஸில் தான் இருக்குது. இது 7க்கு போச்சு இந்த ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா, இப்போது 8ல இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாமே பெட்டராக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கம்பெனி நீங்கள் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ரிசல்ட் பார்க்கலாம்.
ஓகே, கம்பெனி பார்த்தீங்கன்னா 316 கோடி நெட் ப்ராஃபிட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜூன் Q1 2023ல. ஓகே, இதோட ரிசல்ட் வந்து லாஸ்ட் ஜூன் கூட கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் கூட தான் இன்வெஸ்டர் எல்லாம் இது பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி சும்மா பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் இந்த ரிசல்ட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் கம்பெனி இன்னைக்கு நல்ல ஒரு 10% வரைக்கும் போயிட்டு 9%ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, பட் இது லாஸ்ட் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு, ரெவன்யூ ஆல்சோ கம்மியாயிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர் மார்ச் குவார்ட்டரோட Q4 குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு, ரெவன்யூ கம்மியாயிருக்கு, ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் கம்பெனி அவங்களோட லெவலை சஸ்டெயின் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஒரு ரொம்ப லாஸுக்கு இல்லை ரொம்ப கம்மியாக போகாமல் ஓரளவு டீசெண்டான ப்ராஃபிட்டில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் குவார்டர்லி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அருமையாக தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த ரெடிங்டன் கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் வீடியோ நம்ம இப்போ ஓடுற வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு பின் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் இதோட லிங்க்கை போடுறேன், போய் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு இது ஒரு நல்ல கம்பெனி தான் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லோவில் கிடைக்கும் போது கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம், பட் இப்போவே வேல்யூஷன் ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஒரு சின்ன சின்ன அக்யூமுலேஷனை வந்து நம்ம இந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே வந்திருக்கேன், 37,000 பாயிண்ட் இங்கே பாருங்கள் வந்துட்டான் பேங்க் நிஃப்டி. எங்கே இறங்கினோன்னா அதே அளவுக்கு மேலே ஏறிட்டான். ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம், பெரிய பை எல்லாம் இந்த டைமில் பண்ணாதீங்க, திரும்ப அப்புறம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ பை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 5-10 ஒன்று வாங்கி போடுங்க, அதுக்கு மேலே தயவு செஞ்சு வாங்காதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். ஒரு என்ன ட்ரெண்டை காமிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி ஆகலாம். எஃப்ஐ திரும்ப வந்துட்டாங்கன்ட்டு இருப்பாங்க, பட் எஃப்ஐ பண்ணுற பையிங்கெல்லாம் 10 காசுக்கு தேராது, கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓரளவு எஃப்ஐயும் பண்ணுறாங்க, டிஏயும் பண்ணுறாங்க, பப்ளிக்கும் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது மார்க்கெட் இப்படி இருக்கும். பட் கொஞ்ச நாள் ஆகட்டும், எஃப்ஐஏ வந்து திடீர்னு ஒரு நாள் மாறினான்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அப்படியே பயங்கரமாக மாறிடும். ஸோ பாதிக்கப்பட போகிறது என்னமோ நம்மளை மாதிரி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, மார்க்கெட்டை நல்லா கூர்ந்து கவனிங்க. ஓகே, நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறையா ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டாக் செக்யூரிட்டிஸ் பற்றியும் நிறைய டீட்டெயிலில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வரப்போகிற வாரத்தில் நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வாரம் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கும், என்னோடய ஃபுல் ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவையும் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கில் அந்த வீடியோவோட அப்டேட்டும் உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.